रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां योनित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितरानि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिताइव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणलेन्द्रुं अरुमरैहळन्दादिसेदान् अडीणये एप्पुळुदुं सिन्धियाय् नेञ्जे तेळिन्दु மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர்பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் தோலை மதிழரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்தை தத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரமம் செய்யதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமச்ரீ குருகேசக்ளுத்தஷட்ஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய सुतं वरेण्यं षटगोपसूक्तेः सहस्रशत्संख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये स्वामी நம்மாழ்வார் ஆயர குலத்திலே பிறந்த ஒரு நாயகி ஒரு ஆயர் குல சிறுபெண் அந்த பெண்ணாக தம்மை பாவித்து கொண்டு பிரணய ரோஷத்தினாலே தனக்கும் கண்ணனுக்கும் நடந்த ஊடலையும் அந்த ஊடல் தீர்ந்து பின்பு சேர்ந்ததையும் அழகாக இந்த பிரபந்தத்திலே இந்த திருவாய்மொழியிலே மின் சாதிக்கிறார். மின்னடை மடவார் என்பதாக ஆரம்பித்து அதிலே முதலிலிருந்து நம்ம அழகாக பார்த்துட்டுருக்கோம். இந்த நாயிகையானவள் எப்படியானால் எம்பெருமானுடன் பேச்சு கொடுக்காமல் பிரணய கோபம் மிக அதிகமாக இருக்கிறபடியினாலே மனசுக்குள்ளே கஷ்டமும் கண்ணன் வரவில்லை என்கிற கஷ்டமும் மிக அதிகமாக இருக்கிறபடியினாலே கண்ணனோடு பேசுவதில்லை முகம் பார்ப்பதில்லை பார்ப்பதில்லை என்பதெல்லாம் தீர்மானம் செய்து கொண்டு இருந்தாள் என்றும் அதை ஒவ்வொரு பாசுரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அவருடைய பிடிவாதம் அல்லது தீர்மானங்கள் எல்லாம் தளர்ந்து தளர்ந்து வந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது ஒன்பதாவது பாசுரத்திலே பார்த்தபோது இந்த நாயகியானவள் இவள் ஆயர்குல பெண்ணில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த நாயகியானவள் முற்றத்திலே முற்றமில்லை ஒரு சிற்றில் இடைத்து சிறு சோறு அட்டு இவர் விளையாடும் போது கண்ணன் விளையாட்டாகவும் அதே சமயத்திலே இவளோடு தாம் நன்கு கலக்க வேண்டும் இவருடைய வார்த்தைகளை பெற வேண்டும் இவருடைய முக
கடாட்சத்தை பெற வேண்டும் என்பதெல்லாம் கண்ணன் நினைத்து அந்த சிற்றிலை கண்ணன் தானே தன்னுடைய திருவடியாலே அழித்தான். அப்பொழுது இவள் கண்ணனை பார்த்து பேச ஆரம்பித்தாளாம். அப்பொழுது கண்ணனை பார்த்தல்லவா பேசணும், கண்ணா நீ இப்படி பண்ணலாமா, இப்ப நேரைய வந்துட்டான் கண்ணன். இவள் முகம் திருப்பி கொண்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இவளுடைய பொம்மையை எடுத்துக்கொண்டு இவள் கையில் இருக்கக்கூடிய பாவைகளை எல்லாம் பறித்து கொண்டு இப்படிலாம் இருந்த கண்ணன் இப்போது நேர இவளுடைய முகத்துக்கு நேரையே வந்து நிற்கிறான். அப்போ சாட்சா சுவாமி சாதிக்கிறார், அவனை அபிமுகமாக பாராதே இருந்த இவள் தன் சிற்றிலை அவன் அழித்தவாறே சீற்றம் பிறந்து தன் அத்தியவசாயத்தை மறந்து பாதாதி கேசாந்தமாக அவனை பார்க்கையாலே, முன்னாடி எதிர்க்க வந்து நிற்கிறபடியினாலே சிற்றிலை அழித்து இவளுக்கு எதிர்க்க வந்து தன் முகத்தை காட்டிக்கொண்டு கண்ணன் இருக்கிறபடியினாலேயே பாதாதி கேசாந்தமாக கண்ணனை பார்த்தாளாம். அவள் அவனுடைய அழகையெல்லாம் கண்டு அப்ப முழுக்க பார்த்த உடனேயே அவளுக்கு இத்தனை காலமாக இருந்த இந்த அத்தியவசாயங்கள், அதாவது இவனை பார்க்க மாட்டேன் என்று இருந்த தீர்மானங்கள், அதெல்லாம் மொத்தமும் பொடிந்து போயிடுக்கு. எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. இப்போ கண்ணனை பார்த்து, கண்ணா நீ இப்படி எல்லாம் செய்யலாமா, நீ வந்து உன்னுடைய முகத்தை அழகான திருமுகத்தை காட்டி இதை நீ அழகாக பார்த்து ரசிக்க வேண்டாமா என்று இப்படியெல்லாம் சில வார்த்தைகள் பேச ஆரம்பித்தாள். இதனாலேயே தெரிகிறது அவளுடைய இது அழிந்து விட்டது, அவளுடைய மனசிலே இருந்திருக்கக்கூடிய பிடிவாதமானது அத்தியவசாயமானது அழிந்து விட்டது என்பதாக தெரிகிறது. அதற்கப்புறம் அடுத்த பாசுரம், இப்போ இதுல கடைசி பாசுரம், இந்த நாயிகா பாவத்துல கடைசி பாசுரம், அதுக்கு அடுத்த பாசுரம் பலஸ்ருதி. இது ஆழ்வார் தாமாக அருளி செய்த பாசுரம் இது பலஸ்ருதிங்கிறது. பத்து பாட்டு வரை நாயிகா பாவத்தில் ஆழ்வார் அருளி செய்தது. அதில் இந்த பாட்டில் வந்து எப்படி இவள் கடைசியில் தன்னுடைய அத்தியவசாயத்தை முழுதுமாக தொலைத்து கண்ணனோடு சேர்ந்திருக்க கண்ணனும் இவளோடு சேர்ந்திருந்து அனுகிரகம் செய்தான் என்பதாக வர வேண்டிய பாட்டு. இப்போ நின்றிலங்கு முடி நாய் இருபத்தோர் கால் அரசு களை கட்ட வென்றி நீன் மழுவா வியஞ்ஞாலம் முன்படைத்தாய் இன்று வாயர் குலத்தை வீடுய தோன்றிய கருமாணிக் கச்சுடர் நின்றன்னால் நலிவே நின்றன்னால் நலிவே படுவோம் என்றும் ஆய்ச்சியோமே. இப்படி எம்பெருமானுடைய அழகாலும் ஸ்வவிஸ்லேஷ ஜனித நிரவதிக அவசாதத்தாலுமாக தன்னுடைய உடலெல்லாம் தீர்ந்து தன்னை அகப்படுத்தின அவனுடைய அழகையும் சௌரிய காருண்ய வாத்சல்யாதி குணங்களையும் பேசி அப்படின்னு அழகா சாதிக்கிற. இப்படியாக என்ன ஆச்சுன்னு கேட்டா, எம்பெருமானுடைய பாதாதி கேசாந்தமாக அவனை பார்த்த உடனே எம்பெருமானுடைய அழகாலே வசீகரிக்கப்பட்டவளாய் அவனுடைய தாமரை கண்கள் ஆகிற வலையிலே அகப்பட்டவளாய் இத்தனை நாள் இத்தனை காலமாக அவளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இப்போ இப்படியெல்லாம் இருந்தவள் தன்னுடைய ஊடல் எல்லாம் தீர்ந்து அவளுடைய அழகாலே இவளுடைய ஊடல் மொத்தமும் கோபம் எல்லாம் தீர்ந்து விட்டதாம். இப்பொழுது இப்போ தன்னை அகப்படுத்தினவன் யார் அப்படின்னா எம்பெருமான் இல்லை, எம்பெருமானுடைய அழகுதானே தன்னை அகப்படுத்தியது. அந்த அழகியும் மற்றும் எம்பெருமானுடைய சௌரியாதி கல்யாண குணங்கள் எல்லாவற்றையும் அழகாக பேசக்கூடிய பாசுரம் இது. நின்றிலங்கு முடியினாய், அதாவது எம்பெருமானே உன்னுடைய கிரீடத்தை பார்க்கும் போதே நீ சகல தேவர்களுக்கும் நாயகன், சகல உலகத்தையும் ஆளக்கூடியவன் என்று பெருமை தோற்றும்படியாக பிரகாசிக்கக்கூடிய கிரீடத்தை உடையவன் நீ. முன்னொரு சமயம் பரசுராம அவதாரத்திலே இருபத்தோரு வாரம் இருபத்தோரு தடவை தீய அரசர்களையெல்லாம் மொத்தமாக அவர்கள் தொலைந்து போகும்படி அவர்களை ஜெயித்த பரசு என்கிற ஆயுதத்தை கையில் ஏந்தி கொண்ட எம்பெருமானே, விரிவான இந்த லோகத்தை எல்லாம் முன்காலத்தில் படைத்த பெருமானே, இன்று எங்களுடைய இந்த ஆயர் குலத்தையும் நீ உய்ய வைப்பதற்காக எங்கள் குலத்திலே ஒன்று தோன்றிய கருமாணிக்கச் சுடரே, ஆயர் குல பெண்களாக இருக்கிற நாம் இந்த ஆயர் குலத்திலே பிறந்து உன்னாலே எத்தனை நலிவுபடுகிறோம், உன்னை பிரிந்து நாங்கள் படும் பாடு எங்களால் சொல்ல முடியுமா, உனக்கு இதெல்லாம் சொன்னால்தான் தெரியுமா என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்க கடைசியில சொல்லும் போது நிந்தன்னால் நலிவே படுவோம் என்றும் ஆய்ச்சியோமே அப்படின்னு, ஒன்னாலே எங்களுக்கு கஷ்டம்தான் போ கண்ணா
அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப ஆச்சரியமான பாட்டு இது. முடிக்கும் போது இதை விட அழகாக முடிக்க முடியாது. எம்பெருமானுடன் பேச ஆரம்பித்து வச்சாச்சு. எம்பெருமான் நேர கண்ணுக்கு நேரம் வந்து நிற்கிறான். அவனை பார்த்தாகி விட்டது, அவனோட பேசியாகி விட்டது, எல்லாம் ஆகிவிட்டது. அவனை பார்த்த உடனே இப்போ கோபம் எல்லாம் மறந்து போயிடுது. அப்போ எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்படியான பாட்டு இது. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன போ கண்ணா, கடைசியில் உன்னால எங்களுக்கு கஷ்டம்தான், எங்க கஷ்டம் உனக்கு புரிய போறதில்லை, நாங்கள் உன்னை பிரிந்து கஷ்டப்படுவோம் என்பதற்காகவே இந்த ஆயர் குலத்திலே வந்து பிறந்திருக்கோம், இல்லை எங்களை பாடுபடுத்துவதற்காகவே நீ இந்த ஆயர் குலத்திலே வந்து தோன்றியிருக்கா, இப்போ இதுக்கு மேல நான் சொல்வதற்கு என்ன இருக்கு என்பதாக சொல்லி முடிக்கிறார். பிள்ளை அழகா சொல்றார், அருச்சியோமாய் பிறந்து நாங்கள் உன்னால் பட்டது, உன்னை பிரிந்தார் படும் வசனம் அறியாது நீ அறியாய்கான். உனக்கு தெரியாதுப்பா, உன்னை பிரிந்தால் நாங்கள் எல்லாம் என்ன பாடுபடுகிறோம் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அது எங்க நிலையிலே நீ இருந்தாதானே உனக்கு தெரியும். கண்ணனை பிரிந்தால் என்ன பாடு அப்படிங்கிறது எங்க நிலையிலே நீ இருந்தாதானே தெரியும். நாங்க ஆயர் குலத்து ஒண்ணும் இல்லாத, நாங்க என்ன மகா ஞானிகளா பிறந்தோமா, நாங்க என்ன மாதிரி பிறந்தது, ஒண்ணும் இல்லாத அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்துல வந்து பிறந்து உன்னுடைய ஸ்நேகம் அப்படின்னு ஒண்ணு தவிர வேற எதுவுமே எதிர்பார்க்காத நாங்கள், அந்த ஸ்நேகம் கிடைக்காத போது நாங்கள் படுற பாட்டு இருக்கோல்லையோ, இது உனக்கெல்லாம் சொல்லி புரியாது என்பதாக எம்பெருமானை செல்லமாக கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை இது. முன்னாடி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், நின்றிலங்கு முடியினாய் அப்படின்னு. இலங்கு முடியினா, இலங்குனா பிரகாசிக்கிற, முடியினா கிரீடத்தை உடையவன், நின்று அப்படின்னா நிலையாக நின்று என்று அர்த்தம். அதாவது கிரீடங்கள் தரித்திருப்பார்கள் பல பேர், ஆனால் நிலையா இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் சகரலோகத்துக்கும் நாயகன் நான் உருவந்தான் அப்படிங்கிறதை நிலையாக காட்டும்படியாக பிரகாசிக்கக்கூடிய கிரீடத்தை உடையவன் என்று அர்த்தம். இப்போ திடீர்னு கிரீடம் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டால், சகல பூஷணங்களும் சகல ஆயுதங்களும் உடையவன் அப்படின்னு அர்த்தம், சர்வேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம், அவனுடைய அழகை அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். இந்த வரியினாலே அவனுடைய அழகை சொல்கிறானாம். அதாவது கிரீட்டம்னா ஒன்றும் இல்லை, அந்த கிரீடத்துக்கும் அந்த ஒரு ஒளி சேர்க்காமதில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமுகம்தான் இருக்கு. எப்படி ஆனால் ஆழ்வார் அழகா சாதிக்கிறார், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ என்று மூன்றாம் பத்திலே சாதித்தார். கிரீட்டம்னு ஒன்று இருக்கே அது வேற ஒன்றும் கிடையாது, உன்னுடைய முகத்தினுடைய பிரகாசம் இருக்கு இல்லையா, அதுவே கொஞ்சம் மேலேயும் போயிருக்கு. மேலே போனால் அது கிரீட்டமாக தெரிகிறது, முகத்தினுடைய பிரகாசம் மேலே போய் கிரீடமா தெரியறதான். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி போன பாசுரத்திலே ஆழ்வார் என்ன சொன்னார்னா, நின் முக ஒளி திகழ முறுவல் செய்து நின்றில்லையே அப்படின்னு, உன்னுடைய முக ஒளியை நீ எங்களுக்கு காட்டி கொடுத்தாயே, அதை அங்கிருந்து இந்த சிற்றிலை அழிக்காமல் அங்கிருந்து பார்க்கக்கூடாதா என்று கேட்கிறார் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமானுடைய முக ஒளி இருக்கே திருமுகத்தினுடைய பிரகாசம், அந்த பிரகாசத்தினால்தான் கிரீடத்துக்கு பிரகாசம். யார் என்ன கிரீடம் தரிச்சாலும் அந்த முகவுளினாலே இருக்கக்கூடிய பிரகாசங்கிறது எம்பெருமானுடைய கிரீடத்துக்கு தான் வருமா. கிரீடத்தினாலே பெருமானுக்கு அழகுங்கிறது இருக்கட்டும், பெருமானினாலே கிரீடத்துக்கு அழகு என்று சொல்லும்படியான ஒரு பிரகாசத்தை எம்பெருமானுடைய திருமுகம் அந்த கிரீடத்துக்கு கொடுக்கிறதாம். அதனால்தான் கிருஷ்ணாவதாரத்தில் ஸ்ரீ குருத்வான் கிரீடம் சமர்ப்பித்த ஐதிஹியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது கருத்வான் கிரீடத்தை எடுத்துன்னு போனார், பெருமாளுடைய கிரீடம், அதை யார் யாருக்கோ சிரஸ்ல பொருத்தி பார்க்கிறார், யாருக்கும் பொருந்தல, கண்ணனுடைய சிரஸ்ல பொருத்தினா கரெக்டா பொருந்திருத்தான். இப்ப கருத்வான் சோ இவர்தான் பகவான் விஷ்ணு அப்படின்னு அவர் சேவிச்சுட்டு போனார்னு ஒரு ஐதிஹியம் இருக்கு. அது விசேஷமான ஒரு கிரீடம், அது வந்து எல்லாருக்கும் பகவான் தன்னுடைய தான் தான் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு காமிப்பதற்காக கருத்வான் மூலம் இந்த ஐதிஹியம் நடந்ததாக புராணத்தில் இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கிரீட்டம் இருக்கோல்லையோ, அது எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய கிரீட்டம், அது எம்பெருமானுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய கிரீட்டம், வேற யாருக்கும் கிடையாது. அது சர்வேஸ்வரத்துவத்தை காமிக்கக்கூடிய ஒரு கிரீட்டம். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்திலே சாதிக்கும் போது, நீ சர்வேஸ்வரன்கிறது இந்த கிரீட்டத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும் என்பதாக சாதிக்கிறார் அங்க. அந்த மாதிரியாக கிரீட்டம் வந்து எம்பெருமான் சர்வேஸ்வரன்கிறத காண்பிக்கும்படியாக அவனுக்கு பொருந்த முடியாத திட்டமா இருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா அந்த கிரீடத்துக்கு பெருமை சேர்க்கிறது எம்பெருமானுடைய முகம், எம்பெருமானுக்கு இருக்கிறபடினால்தான் அந்த கிரீடத்துக்கே பெருமை என்று சொல்லும்படியாக இருக்கான். இப்பொழுது
கண்ணனுடைய முகத்திலே பயங்கர பிரகாசம் இருக்கு. ஒன்பது பாட்டில் இருந்த மாதிரி இல்லை இப்போ. ஏன்னு கேட்டால் இவள் பேச ஆரம்பித்து விட்டாள், இவள் பார்க்க ஆரம்பித்து விட்டாள், இவள் பார்த்து பேசி எல்லாம் பண்ணியாச்சுன்னா இதுதானே கண்ணனுக்கு பரம உத்தேசியம். அந்த உத்தேசம் நடந்ததே அதனால அந்த சந்தோஷத்தினாலே நாயகியானவள் பேச மாட்டேன் என்றிருந்த நாயகியானவள் தன்னோடு பேசிவிட்டாள், தன்னை பார்த்து விட்டாள். அவள் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது அவளுக்கு இருக்கிற கோபமெல்லாம் குறைந்து விட்டது என்பது. அவளுடைய கண்ணை பார்த்தால் தெரிகிறது, அவளுடைய முகத்தை பார்த்தால் தெரிகிறது. இதெல்லாம் பார்த்தா கண்ணன் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதான். அளவில்லாத சந்தோஷத்துல முகம் ரொம்ப பிரகாசமாயிடுதான். அந்த பிரகாசத்தினாலே என்ன ஆச்சுங்கிறத மேல ஒரு கிரீட்டம் வச்ச மாதிரி அதுவே ஆயிடுதான் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் இல்ல அந்த பிரகாசத்தினால கிரீடத்துக்கும் பிரகாசம் கூடித்தான் இப்படி வேணா வச்சுக்கலாம். அதை பார்த்து இந்த நாயகியானவர் சொல்றார், ஆஹா இந்த அழகு யாருக்கு வரும், நின்றிலங்கு முடியினாய். இந்த அழகு கிரீடத்தோடு இருக்கக்கூடிய இந்த அழகுங்கிறது யாருக்குமே இருக்காதே கண்ணா, உனக்கு மட்டும்தானே உண்டு என்று அவனுடைய சௌந்தரியத்தை கொண்டாடுகிறாள். கோபத்தை எல்லாம் மறந்து அவன் சௌந்தரியத்தை கொண்டாடக்கூடிய நிலையிலே இப்ப நாயகி இருக்கிறாள். நின்றிலங்கு முடியினாய், இருபத்தோர்கால் அரசு கலை கட்ட வென்று நீ மழுவா. அடுத்தது சௌரியம். அந்த சௌந்தரியம் சுழச்சக்கூடவே சௌரியம், கண்ணனுடைய கல்யாண குணங்கள்லாம் ஞாபகம் வரும். மொத்தமே அழகு இருக்கட்டும், அழகு இருந்து சௌரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது சுவாரஸ்யம் இல்லை. என்னென்ன குணங்கள் அப்படின்னு கேட்டா, அழகும் சௌந்தரியமும் இருக்கு, சௌரியமும் இருக்கு, காருண்யமும் இருக்கு, வாத்சல்யமும் இருக்கு, இதெல்லாம் இருக்கவே தானே பெருமை சேர்க்கிறது. அதான் சௌரிய காருண்ய வாத்சல்யாதி குணங்களையும் பேசி அப்படிங்கிற இதெல்லாம் நாயகனுக்கு இருக்குன்னும் போது நாயகிக்கு வேற என்ன வேணும்? இல்ல அழகு இருக்கு ஆனால் காருண்யம் கிடையாது, ஒரே கோபிஸ்டர் அப்படின்னாலோ, இல்ல காம்பீரியம் இருக்கு ஆனால் சௌந்தரியம் இல்லை அப்படின்னாலோ, இல்ல எல்லாம் இருக்கு ஆனால் சௌரியம் கிடையாது கொஞ்சம் பயந்தாங்கொல்லி அப்படின்னாலோ, அதெல்லாம் ருச்சிக்காது இல்லையா? ஆனால் மகாநாயகனாக இருக்கக்கூடியவன் இவன் எம்பெருமான், இவனுக்கு எல்லாமே கல்யாண குணங்கள்ல இவனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது அப்படின்னு. அப்போ இந்த சௌந்தரியம் மாத்திரம் இல்லை கண்ணா, எங்களை உன்னிடம் இழுக்கக்கூடியது உன்னுடைய சௌந்தரியம் மட்டும் இல்லை, உன்னுடைய கல்யாண குணங்கள் தான். அதனால தானே அதையெல்லாம் நினைத்து நினைத்து நாங்கள் ஏகாந்தத்திலே படாதபாடு பட்டு இருக்கோம். அப்ப எம்பெருமானுடைய சௌரியம் அப்படிங்கிற கல்யாண குணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்ற. அன்று பரசுராம அவதாரத்திலே இருபத்தோர்கால அரசுகளை கட்ட, இருபத்தோரு தடவை ராஜாக்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் பொடிந்து போகும் முடியாது, அவர்களை நிர்மூலமாக வேர் அறுத்து நீ ஆக்கினாய். அப்படிப்பட்ட வென்றினின் மழுவா, வென்றினா வெற்றி, அப்படி வெற்றியோடு கூட இருக்கக்கூடிய பரசுவை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நீன்னா பெரியன் அர்த்தம். நம்ம நீளமாக ஒரு பரசுவை கையில ஏந்தி கொண்டு துஷ்ட க்ஷத்திரியர்களை எல்லாம் ஒழித்தார் பரசுராம பெருமான். ஒரு மனிதன், ஒரு சைன்யம்லாம் எதுவுமே இல்லாமல் தனியாக புறப்பட்ட ஒரு மனுஷன் அன்னைக்கு பூலோகத்துல க்ஷத்திரியர்கள் மொத்த பேரும் நடுங்கும்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது பகவானுடைய அவதாரம் தவிர வேற இருக்க முடியாது. எம்பெருமானுடைய ஆவேச அவதாரம். இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த பூலோகத்துல ஏகப்பட்ட துஷ்ட க்ஷத்திரியர்கள், க்ஷத்திரியர்கள்னாலே காப்பாற்றுபவர்கள்னு அர்த்தம், பூமியை காப்பாற்றுபவர்கள் தான் க்ஷத்திரியர்கள். ஆனால் அதையெல்லாம் மறந்து எத்தனையோ ராஜாக்கள், அதாவது அந்த காலத்துல எப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ராஜா இருந்தார். க்ஷத்திரிய வம்சத்திலே வந்து க்ஷத்திரிய தர்மத்தோடு கூட ராஜ்ய பரிபாலனம் பண்ண பெரிய பெரிய தேசங்கள்லாம் இருக்கட்டும், குட்டி குட்டி நாடுகளாக அந்தந்த ஊருக்கு ஒரு ராஜா இருப்பான். நம்ம ராமாயணத்திலே பார்க்குறோம் இல்லையா, சிங்கிவேரபுரம்னு ஒரு கிராமம், அந்த குகத்துக்கு ராஜா குகனாம். அந்த மாதிரியாக எத்தனையோ சின்ன சின்ன கிராமங்கள், அந்த கிராமத்தில் ஒரு ராஜா, ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு ராஜா இருப்பார். அந்த கிராமத்தில் அவர் வச்சது தான் சட்டம், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் எல்லாரும் கேட்டாகணும். அதுல கொடுங்கோல் ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பான் நிறைய பேர், தனக்கு வேண்டியவர்கள், தன்னுடைய ஜாத்தியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஏழைகளை எல்லாம் படாது பாடுபடுத்திட்டு துஷ்டர்கள் எல்லாம் கூட சேர்த்து வைத்து கொண்டு தன் ராஜ்யமாக, தன் சாம்ராஜ்யமாக இருப்பார்கள். அந்த பெரிய சக்கரவர்த்தி யாரோ அவருக்கு போய் இப்படி வருஷம் ஒரு தடவை போய் கப்பத்தை கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்கள்லாம் இப்படியே சந்தோஷமா இருந்துட்டு இப்படி எத்தனையோ ராஜ்யம் இருந்தது. ஜராசந்தன் பார்த்தானா, ஜராசந்தன் 10,000 ராஜாக்களை பிடிச்சி சிறையில வச்சான் அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. அதனால பார்த்தானா, ஒரு ஒரு சின்ன சின்ன ஊருக்குமே ஒரு ஒரு ராஜா அப்படின்னு பெயர் வச்சுண்டு, இந்த மாதிரி அநேகம் பேர் இருக்கும்போது இதுல பல பேர் துஷ்டர்களா இருந்தாலாம், தாங்க வச்சதே சட்டம் அப்படின்னு தர்மங்களை எல்லாம் மறந்துட்டு. க்ஷத்திரிய தர்மங்கிறது பிரஜைகளை பாலனம் பண்ணணும், காப்பாற்றணும், அதுக்காக வந்தது.
நான் தான் உங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நடிவுபடுத்துவதற்காக வரல. ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் இருந்தாலும் சின்ன சின்ன ராஜாக்களா அவர்களெல்லாம் ஒழிச்சுட்டார். ஒழிக்கும்படியாக குரோதாக்னிம் ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாத் அக்ஷத்ராமபி சந்ததக்ஷ ய இமாம் திரிசத்த கிருத்வா க்ஷிதிம். அல்ல க்ஷத்திரியர்களே இல்லாதபடி பண்ணிடுறேன் பார் என்று கிளம்பினவர் குரோதாக்னி. ஏன்னா பரசுராமருடைய தகப்பனார் ஜமதக்னி இருந்தார். அவரை போய் ஒரு ராஜா கொண்டுட்டார். அவர் பரமசாத்விகராக அவர் காட்டில் இருந்து தபஸ் பண்றவர். அவரை போய் ஒரு ராஜா வந்து கொண்டுட்டான்னா அப்போ ராஜாக்கள் எவ்வளோ மோசமாக இருக்கா, எவ்வளோ அகம்பாவம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஆரம்பித்தார் அப்படின்னு புரிஞ்சுது இவருக்கு. அப்படியானால் பூலோகத்தில் இப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, இனிமேல் தர்மம்னே ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னு கேட்டால் தார்மிகர்களை போய் வதம் பண்ணுறான்னா, தார்மிகர்களை வதம் பண்ணுறளவு ராஜாக்கள் அவ்வளோ மோசமாக அகம்பாவம் பிடித்தவர்களா, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் நீங்கள் என்னை கேட்பது என்று சொல்லும்படியாக ராஜாக்கள் இருந்தான்னா இந்த பூமி பிழைக்காது இல்லையா. அதனால் நல்ல ராஜாக்களாக இருந்தால் இருக்கட்டும். சத்திரிய வம்சத்தில பிறந்து பூமியை காப்பாற்றக்கூடிய தசரதன் முதலான ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாலும் அவர்கள்லாம் இருக்கட்டும், மற்ற பேரெல்லாம் ஒழிச்சுடுறேன் என்பதாக பரசுராமன் கிளம்பி இந்த சின்ன சின்ன ராஜாக்களை எல்லாம் அவரே ஒழிச்சுட்டார். எல்லாரையும் அதர்ம ராஜாக்களை எல்லாம் ஒழிச்சுட்டார். இருபத்தோ ஒரு கால் ஒழிச்சோக்கிற மறுபடியும் திருப்பி முளைப்பான் இல்லையா, அதனால திருப்பி 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 வந்து இருபத்தோரு தடவை இவர் திக்விஜயம் மாதிரி பண்ணியிருக்கார். அரசு களை கட்ட வென்றினின் மழுவா, எல்லா இடத்துலையும் ஜெயம் தவிர வேற கிடையாது. இவரை கண்டாலே ஓடி போனோம், ராஜ்யத்தை கொடுத்துட்டு போடுவான், இனிமே நான் இந்த பக்கமே வரமாட்டேன் என்பதாக எதிர்த்தானா தொலைஞ்சான். இவர் தனியாக தானே வர, நம்ம சைன்யத்தோடு இருக்கோமே அப்படின்னு வந்தான்னா இவருக்கு பெருமாள் ஆவேசம் இருக்கு இல்லையா, அப்போ சைன்யத்தோடு கூட மொத்த பேருமா தொலைவான், அதுக்காட்டிலும் தனியாக வந்தால் தனியாக தொலைவான் அப்படின்னு ஆயிடும். அப்படி தன்னுடைய சௌரியத்தினாலே ஜகத்தில் தர்மத்தை காப்பாற்றி அதர்மத்தை ஒழிப்பதற்காக ஆச்சரியமான காரியத்தை செய்தவன் எம்பெருமான் அப்படின்னு அழகாக சொல்கிறார். இதுக்கெல்லாம் உள்ளர்த்தமும் ஒன்று இருக்கான். என்னன்னு கேட்டால், கண்ணா நீ எங்கே பார்த்தாலும் ஜெயிச்சின்னு இருக்க, இருபத்தோரு தடவை க்ஷத்திரியர்கள் மொத்த பேரையும் ஜெயித்தாய் அப்படின்னா எங்களை ஜெயிப்பதா உனக்கு ஒரு பெரிய விஷயம், நாங்களாம் ஒன்றும் இல்லாதவர்கள், இன்னைக்கு எங்களை ஜெயிச்சிருக்க, நான் உன்னோடு பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தபோது என்னை ஜெயித்து உன்னோடு பேச வைத்து உன்னை பார்க்க வைத்து இப்படிலாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது உனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனானப்பட்ட க்ஷத்திரியர்களே உன் சௌரியத்தினால் ஜெயித்தாய், எங்களை உன் சௌந்தரியத்தினாலேயும் உன்னுடைய கல்யாண குணங்கள்னாலேயும் எங்களை ஜெயிக்கிறாய், அவர்களை எல்லாம் சௌரியத்தினாலேயும் வீரத்தினாலேயும் ஜெயிக்கிறாய். இப்போ யார் யார் எப்படி ஜெயிக்கணுங்கிறது உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது. சத்தியேன லோகாஞ்சயதி தீனான் தானேன ராகவா குருன் சுஸ்ரூஷையா செய்வ தனுஷாயுதி சாத்திரவானே. பெருமாள் ஸ்ரீராமன் எல்லாரும் ஜெயிப்பாராம். தீனான் தானேன ராகவா, யார் ரொம்ப தீனர்களாக இருக்காளோ ஒன்றும் இல்லாமல் இருக்காளோ அவர்களுக்கெல்லாம் தானம் கொடுத்தவுடனே அவளை ஜெயிச்சுருவாராம். தானம் கொடுத்தவுடனே அவர்கள்லாம் ராமனுக்கே தன்னை எழுதி கொடுத்துட்டு போவார்கள். ஆகா எப்படிப்பட்ட ஔதாரியம், எங்களையும் வாழ வைக்க வந்தலா வாழ வைக்க வந்த வள்ளலாயிற்று எம்பெருமான் அப்படின்னு அவனை பாராட்டி விட்டு, எம்பெருமானை பாராட்டி விட்டு அவனுக்கு தங்களை எழுதி கொடுத்து விட்டு போவார்கள். தீனான் தானேன ராகவஹா குருன் சுஸ்ரூஷையா செய்வ. பெரியோர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, அவர்களுக்கெல்லாம் பெருமாள் எம்பெருமான் போய் சுஸ்ரூஷ பண்ணுவாராம். சுசுரூஷ பண்ண பண்ண அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு விசேட அனுகிரகம் பண்ணுறதோடு கூட, தாமா உன்ன மாதிரி சிஷ்யன் எங்களுக்கு கிடையவே கிடையாது, நீ சிஷ்யன் சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறது, அதனாலே இனிமேல் உனக்கு பரம அனுகிரகம் பண்ணுவதற்காகவே நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கும் நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் எம்பெருமான்கிறபடியினாலே இப்படிலாம் அவர்கள்லாம் தங்களை எழுதி கொடுக்கிறார்களாம் எம்பெருமானுக்கு. ஆனானப்பட்ட எம்பெருமான் எப்படி சௌசீல்யத்தோடு கூட நமக்கு சிஷ்யனாக வந்திருக்கானே அப்படின்னு விஷயம் தெரிந்தவர்கள்லாம் தன்னையே எம்பெருமானுக்கு பரத்வாஜ முதலானவர்கள்லாம் எழுதி கொடுக்கிறார்களாம். தனுஷா யுதி சாத்திரவானே, இதெல்லாம் இல்லாமல் எம்பெருமானோட சண்டை போடுவேன், நான் சண்டை போடுறது நிறுத்த மாட்டேன் அப்படின்னு வந்தான்னா அவர்களுக்கு வில்லாலே பதில் சொல்லி அவர்களை ஜெயிக்கிறார். யாரை வில்லாலே ஜெயிக்கணும், யாரை சொல்லால ஜெயிக்கணும், யாரை தன்னுடைய சுசுருஷையால் ஜெயிக்கணும் எல்லாம் தெரிஞ்ச எம்பெருமானான அப்படின்னா லோகம் மொத்தத்தையும் ஜெயிக்கிறான். சத்தியேன லோகாஞ்சயதி, லோகத்துல சாதாரணமானவர்கள் இருக்கையோ அவர்களெல்லாம் தன்னுடைய சத்தியத்தினாலே ஜெயிக்கிறான். நேர்மை, சத்திய வார்த்தை, சொல்லிலும் சத்தியம், செயலிலும் சத்தியம், பார்வையிலும் சத்தியம், எல்லாத்துலேயும் சத்தியம், நேர்மை தவிர வேற கிடையாது எம்பெருமானுக்கு. அதை பார்த்தவொடனே லோகத்தில் இருக்கிறவர்களாம் எங்கள் ராமன் மாதிரி யார் உண்டு என்பதாக அவர்களெல்லாம் தன்னை எழுதி கொடுக்கிறார்களாம்.
இப்படியாக சகலை பேரையும் சத்தியனன சத்திய சுரூபத்தினாலே அப்படின்னு ஒரு அர்த்தம், தன்னுடைய சத்திய குணத்தினாலே அப்படின்னு ஒரு அர்த்தம், சத்தியன லோகாஞ்சேதி தீனான் தானேன ராகவான எல்லாரையும் அவன் ஜெயிக்கிற மாதிரி கண்ணனும் யார் யாரை எப்படி ஜெயிக்கணும், கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாதவர்களையும் ஜெயிப்பான் கூடியவர்களையும் ஜெயிப்பான், இப்படி எல்லாருமே ஜெயிக்கக்கூடியவன், பக்தர்களையும் ஜெயிப்பான் அபக்தர்களையும் ஜெயிப்பான். நீ அபக்தர்களை ஜெயிச்சதை உதாரணமாக சொல்லி பரசுராம அவதாரத்தில் அந்த க்ஷத்திரியர்களை எல்லாமே ஜெயித்தா என்றால் எங்களை ஜெயிப்பது உனக்கு என்ன பெரிய விஷயமா என்ன என்பதாக நினைத்து கொண்டே சொல்லுகிறாளாம். இருபத்தோர்கால் அரசுகளை கட்ட வென்றினேன் மழுவா, பரசுராமனை ஜெயித்து உன் சௌரியத்தினாலே, இப்போது உன் அழகினாலே எங்களை ஜெயித்து விட்டாய், உன் காருண்யத்தினாலே எங்களை ஜெயித்து விட்டாய், இப்படி குணவானா இருந்து வைத்துன்னு பிள்ளை அந்த அதிக்கிற அப்பா இப்படிப்பட்ட குணவானே, இந்த மாதிரி சௌந்தரிய காருண்ய சௌசீல்ய சௌரியாதி குணங்களை எல்லாம் நாங்கள் எங்கே அனுபவிக்க போகிறோம் உன்னை தவிர, ஆனால் இப்படிப்பட்ட மகா குணவானா இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணாய்னா விஸ்லேஷ பரம்பரைகளாலே எங்களை என்றும் இங்கனே நலிவு செய்தே போனாய். ஆனால் எங்களையப்பா இவ்வளோ படாபாடு படுத்தின மகா குணமானாச்சே, விஸ்லேஷ பரம்பரை எங்களை விட்டு போயிட்டியே, எங்கள் நினைவே இல்லாமல் பரம்பரைனா தொடர்ந்து விஸ்லேஷம், ஏதோ ஒரு நாளில் ரெண்டு நாள் இல்லைன்னா பரவாயில்ல, எங்கள் நினைவே இல்லாதபடி எங்களையே மறந்து அடியோட மறந்து எங்களை என்றும் இங்கனே நலிவு செய்தே போனாய், இப்படி என்னென்னைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் விஸ்லேஷத்தினாலே, இப்படி ஏன்பா பண்ண, நீ மகாகுணமானாச்சே, உனக்கு சௌசீல்யம் உண்டு, உனக்கு வாத்சல்யம் உண்டு, உனக்கு காருண்யம் உண்டு, அப்படிச்சு உன்னை பிடிந்தால் உயிர் தரிக்க மாட்டாமல் இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் நீ இப்படி பாடுபாடு படுத்து விட்டு போனாயே அப்படின்னு சொன்னாய் அப்படின்னு சொல்றார்கள். இன்று இவ்வாயர் குலத்தை வீடுய தோன்றிய கருமாணிக்க சுடர், கருமாணிக்க சுடரே அப்படின்னு அர்த்தம். அப்பா எங்க ஆயர் குலத்துல வந்து நீ பிறந்திருக்காயே, நீ வேற எங்கேயாவது இருந்தா நாங்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டணுமா, நீ அன்னைக்கு க்ஷத்திரிய குலத்துல பிறந்து க்ஷத்திரிய குலத்திலேயே அப்படியே இருந்திருந்தேன்னா எங்களுக்கு எங்க இந்த கஷ்டமெல்லாம் வந்திருக்க போறது, ஒண்ணும் இல்லையே. அப்போ இன்று இவ்வாயர் குலத்தை வீடு உய தோன்றிய, இந்த ஆயர் குலத்தை உய தோன்றிய நன்கு பிரகாசிக்கும்படியாக உயிந்து போகும்படியாக உத்தரணம் பண்ணும்படியாக, ஆயர் குலம்னா சாதாரண குணம் இல்லை, கிருஷ்ணாவதாரம் பண்ண உடனே ஆயர் குலத்துக்கு இருக்கக்கூடிய கௌரவம் ஒரு குலத்துக்குமே கிடையாது, ஏன்னா ஆனானப்பட்ட நம்மாழ்வார் கூட ஆயர் குலத்தை தான் ஏறிட்டு கொண்டிருக்கிறார், ஆனானப்பட்ட நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் கூட தன்னை ஆயர் குல பெண்ணாக பாவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஆனானப்பட்ட பராசரப்பட்ட முதலானவர்கள்லாம் கூட ஆயர் குலத்திலே தான் பிறக்கவில்லையே அப்படின்னு நினைக்கிறார் பேசுகிறார் அப்படின்னு இருக்கான். அப்போ ஆயர் குலத்தை உய தோன்றுவன், ஆயர் குலத்துக்கும் பெருமை சேர்க்கிறவன் நீ. அப்போ இன்று ஆயர் குலத்தை வீடுய, வீடுய அப்படின்னா ஒரு குலத்தை அப்படியே மொத்தமாக உத்தரணம் பண்ணும்படியாக, ஏதோ ஆயர் குலத்தை ஒன்று பேர் ரெண்டு பேர் அப்படின்னு இல்லை, வீடு வீடாக மொத்த மொத்தமாக எல்லாருமாக, சபுத்திர பௌத்திரஹா சகணஹா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணால் என்ன பலன் அப்படின்னா அவன் நன்னா இருப்பான்னு இல்லை, சபுத்திர பௌத்திரஹா சகணஹா அவனுடைய புத்திரன் அவனுடைய பேரன் அதுக்கப்புறம் அவர்களுடைய பரிவாரங்கள் மனைவிகள் குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து சகல குடும்பத்துக்கும் குடும்பத்தில் மொத்த பேருக்கும் க்ஷேமத்தை கொடுக்குமா அப்படின்னு, சபுத்திர பௌத்திர சகண பிரத்ய சொர்க்கே மிகியதே என்பதாக ராமாயண பாராயண பலனை ஸ்ரீமத் ராமாயணமே சொல்லுவது. அந்த மாதிரி ரீதியில ஒரு குலத்திலே நீ பிறந்து உன்னுடைய கிரகத்தை மாத்திரம் நீ உய தோன்றினவன் அப்படின்னு இல்லை, உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணினவன் இல்லை, எங்களுடைய ஆயர் குலத்திலே வந்து பிறந்து இந்த குலத்தை மொத்தமா வீடு வீடாக எல்லாரையும் வீடு உய தோன்றிய கருமாணிக்கச்சுடரே, கருமாணிக்கச்சுடர் அதாவது கரிய திருமேனி அதே சமயம் ஒளிரும் திருமேனி, கருப்பாகவும் இருக்கணும் பிரகாசமாகவும் இருக்கணும் அதுதான் கருமாணிக்கம், கருமாணிக்கம் நம்மளாம் பார்த்துருக்கோமா, பார்த்துருக்க மாட்டோம், கருப்பாகவும் இருக்கும் ஆனால் அதே சமயம் நல்ல பிரகாசமும் இருக்கும் அது ஒரு அழகாக இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கரிய திருமேனியிலே நல்ல அழகோடு சௌந்தரியத்தோடு கூட இருக்கக்கூடிய இதெல்லாம் சேர்த்து தான் பிள்ளான் வந்து சௌந்தரியம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சாதிச்சுட்டேன். இங்கே வந்து வீடு தோன்றிய அப்படின்னு சொல்லும்போது
வீடுனா கிரகம் கிரகமாக நாங்களாம் உயிந்து போகும்படி அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் என்ன அர்த்தம் திருவள்ளுவம் பத்திருக்காருன்னா வீடுனா மோட்சம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். ஏன்னா மோட்சத்துக்கு தானே வீடுன்னு பெயர். வீடு ஈய தோன்றிய ஆயர் குலத்துக்கே மோட்சம் கொடுக்கும்படியான எம்பெருமான் அப்படின்னா, அது வரைக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னா, உயர்ந்த பிராமண குலத்திலே பிறந்து அதுவும் உயர்ந்த யோகினாமேவ குலே அப்படின்னு சொல்ற மாதிரி யோகிகளுடைய குலத்திலே வந்து பிறந்து யோகம் செய்தால்தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கச்ச, ஆயிர குலத்துக்கும் மோட்சம் உண்டு என்பதை நிரூபணம் பண்ணவனாம் கண்ணன். அதுலேருந்து ஆரம்பித்துதான் ஆழ்வார் ஆச்சாரர்கள் எல்லாரும் நானும் நாங்களும் ஆயிர குலத்தை சேர்ந்தவர்கள், நாங்களும் ஆயிர குலம் மாதிரிதான் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். அதனால ஆயிர குலத்தை வீடுய தோன்றிய அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசிகன் அர்த்தம் சாதிக்கும் போது மோக்ஷஸ்பரிசேச்சையாச்ச அப்படிங்கிற, அதாவது மோக்ஷம் கொடுக்கணும் என்கிற இச்சையினாலே. மோக்ஷஸ்பரிசம் அப்படின்னா ஸ்பரிசம்னா தானம்னு அர்த்தம், மோக்ஷம் கொடுத்தல்னு அர்த்தம். எல்லாருக்கும் மோக்ஷம் கொடுக்கணும் அப்படின்னு கண்ணனுக்கு ஆசையா, அதுக்காக தான் ஆயிர குலத்தில் வந்து பிறந்திருக்காங்க. அப்போ நமக்கெல்லாமும் இப்போதான் மோட்சம் கிடைக்கும் தெரியுது. ஏன்னா ஆயிர குலத்தில் இருந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது இல்லையா, யோகிகளுக்கு மாத்திரம் இல்லையே. அதனால நாமளும் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இருந்தால், அப்போ எம்பெருமானையே சரணமாக உபாயமாக பற்றி நின்றால் நமக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வெறும் வாயால் சொல்ற மட்டும் இல்லாமல் நடைமுறையிலே காண்பிக்கிறானாம் கண்ணன். அதனால ஆயர் குலத்தை வீடுய தோன்றிய ஆசிரிதரான கோபர்களுடைய உத்தாரணத்தில் இச்சையை உடையவனாகையாலும் வந்துவரை பெருமாள் ஆசிரிதர் இருந்த இடத்தே தானே வந்து மேல்விடிந்து ரட்சித்தருளும் அப்படின்னு அங்க வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். அதாவது எம்பெருமான் ஆசிரிதர்கள் இருந்த இடத்திலே வந்து காப்பாற்றுவான், மேலே வந்து விழுந்து வந்து காப்பாற்றுவான் நாம் விட்டா கூட அப்படின்னு தானே இதுல சாரம், இந்த திருவாயுடைய சாரம். அது ஸ்பஷ்டமாக தெரிகிறது இந்த ஆயர் குலத்திலே பெருமான் வந்தபடியினால்தான். ஏன்னா அவன் துவரானு முன்னாடி அவன் வந்து மதுராநிதியில் மதுரா நகரத்திலே அவதாரம் பண்ணியிருந்தா கூட அதை விட்டு ஆயர் குலத்திலே இருக்கிறவர்களை நான் ரட்சிப்பேன் என்பதை காப்பாற்றுவதற்காக அந்த குலத்திலே வந்து வீடுய தோன்றிய கருமாணி கச்சுடர், அதனாலே அவன் பிரகாசிப்பவனான். இங்க வந்து பிறந்தபடினாலே பிரகாசிக்கிறான். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று சொல்லுகிற மாதிரி அந்த குலத்திலே வந்தபடினாலேயே இந்த எம்பெருமான் அப்படி கருமாணிக்க சுடராக பிரகாசத்தோடு இருக்கிறானாம். இன்றைய வாயர் குலத்தை வீடுய தோன்றிய கருமாணிக்க சுடர், கருமாணிக்க சுடர்னா கருமாணிக்க சுடரே அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய சௌந்தரிய சௌசீல்ய சௌரியாதி கல்யாண குணங்களை எத்தனை அழகாக இந்த நாயிகையானவள் கண்ணனை நேரே பார்த்து கொண்டு சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கணும். நின்றிலங்கு முடியினாய் இருபத்தோர் கால் அரசு கடை கட்ட வென்று நீ மழுவா வியஞ்ஞாலம் முன்படைத்தாய். அது ஒண்ணு இருக்கு, உலகத்தையெல்லாம் சிருஷ்டித்தவனே அப்படின்னு சர்வேஸ்வரத்துவம் வேற. இன்று வாயர் குலத்தை வீடுய தோன்றிய கருமாணி கச்சுடர் அப்படின்னு இப்படியெல்லாம் எம்பெருமானை நேரே சொல்லும் போது, நேர வார்த்தை சொல்லும் போது, ஒரு விதத்திலே அவனை இப்படியாக கொண்டாடும் போது கண்ணனுக்கு இதை தவிர வேற என்ன வேணும்? இவள் வாயாலே இப்படிப்பட்ட மதுரமான ஒரு வார்த்தைகளை கேட்பது தவிர கண்ணனுக்கு வேற என்ன வேணும்? அப்ப அழகாக அவனை உபாலம்பம் பண்ணும்படியாக, தன்னையே உபாலம்பம் பண்ணும்படியாக பிரேமத்தினாலே ரொம்ப அழகான வார்த்தை சொல்ற. நிந்தன்னால் நலிவே படுவோம் என்றும் ஆய்ச்சியோமே, நாங்கள்லாம் ஆய்ச்சியோம் ஆயர் குலத்திலே பிறந்தவர்கள் நாங்கள் நித்தியசூரியலா, சிவை குண்டத்தில் சதாபசந்தின் உங்களை எப்பவுமே அனுபவித்துக் கொண்டிருக்க நித்தியசூரியலா, இல்ல யோகம் பண்ணுவர்களானா யோகத்திலே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டே ஆனந்த சாகரத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களா? ஒன்றும் கிடையாது. ஆயிர குலத்திலே நாங்க பிறந்து ஆனால் உன்னை விட்டு பிரியவும் முடியாமல், வேற ஏதாவது இருந்தா உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பா, அசுர குலத்துல பிறந்தா உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பார்கள், உன்னை விட்டு பிரியவும் முடியாமல் நீயே வந்து ஆயிர குலத்துல பிறந்த அப்புறம் உன்கிட்ட அளவில்லாத ஆனந்தத்தை அளவில்லாத ஆசையை வைத்து ஆனால் நீ எங்களை விட்டு பிரிந்து போகும்போது உன்னாலே கஷ்டப்பட வேண்டும் என்பது மட்டும் எங்கள் தலையில எழுதியிருக்க கூடாது. கண்ணனை பிரிந்து இவர்கள் வாடி 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 வதங்குவர்கள் அப்படின்னு இருக்கு போல இருக்கு. அதெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? எங்களுடைய கஷ்டம் உனக்கு புரிவதற்கு வாய்ப்பு இல்லையே. ஏனால் உன்னை பிரிந்து இருந்தால் இருக்கிற கஷ்டம்னா உண்மையில அத்தனை வாசை வைத்து உன்னை பிரிந்து இருக்கா இருக்கிற கஷ்டங்கிறது எங்களுக்கு தானே தெரியும். அதனால நாங்கள் ஆய்ச்சியோம் என்னைக்குமே எங்களுக்கு இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. இப்பொழுது நீ வந்து சேருகிறாய், இப்பொழுது உன்னோட கூட இருந்து சந்தோஷமா இருக்கும்னு வைப்போம், ஆனால் திரும்பி போக போகிற மறுபடியும் இதுதானே,
அப்ப எங்களுக்கு இதுதானா கண்ணா அப்படின்னு மெதுவாக கேட்கிறார். நிந்தன்னால் நலிவே படுவோம் என்றும் ஆய்ச்சியோமே, ஆய்ச்சியோமாய் பிறந்து ஒரு பெண்ணாக பிறந்து, அதுவும் ஆயர் குலத்திலே பெண்ணாக பிறந்து, நாங்கள் உன்னால் பட்டது உன்னை பிரிந்தார் படும் வியசனம் அறியாத நீ அறியா இக்கான்னு உனக்கு தெரியாதுப்பா எங்க கஷ்டம் எல்லாம் என்பதாக சொல்லுகிறார். தாங்கள் பட்ட துக்கங்களை எல்லாம் பிராணபந்துவான அவனோடே சொல்லி ஆஸ்வசிக்கிறான்னு சாட்சாசமே அழகா ஒரு விஷயம் சொல்றாருங்க. அதாவது இந்த ஒரே வார்த்தையிலே தாங்கள் பட்ட துக்கத்தை எல்லாத்தையும் சொல்றாளாம். அந்த ஒரு வார்த்தை துக்கத்தை துக்கமாக சொல்லும்போதுதான் வார்த்தை, ரெண்டா கோபமாக சொல்லும்போது கூட துக்கம் புரியாது. கண்ணா போயணுமோ எங்களுக்கு இப்படி ஆயிடுத்து, எங்க தலையெழுத்தே இப்படி ஆயிடுத்துங்கிற மாதிரி. தலையெழுத்துனா கர்மம் இல்லை, நாங்கள் ஆயிர குலத்தில ஆய்ச்சிகளாய் பிறந்து உன்னை பிரிந்து வாட வேண்டும்னு இருக்கு போல இருக்கு. தாங்கள் பட்ட துக்கங்களை எல்லாம் சொல்றாளாம் கண்ணன் கிட்ட. ஏன் சொல்றா அப்படின்னா, பிராணபந்துவான அவனோடே சொல்லி வேற யார்த்த சொல்லுவது, அவன் தானே ஆத்ம பந்து, அவன் தானே பிராணன் பந்து. அவன் கிட்ட சொல்லி ஒரு ஆறுதல் கிடைத்தாலே தவிர வேற ஆறுதல் கிடையாது. அதாவது என்ன கேட்டா, அழகா சொல்றார், வியாதிக்கு காரணமும் அவன்தான், வியாதிக்கு மருந்தும் அவன்தான். அவனை பிரிந்தனாலே வந்ததுதான் இந்த துக்கம் எல்லாம். அதுக்கு மருந்து என்னன்னா அதுவும் அவன்தான், வேற மருந்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறபடினாலே, பிராணபந்துவா இருக்கிறபடினாலே, வேற யார்ட்டையும் சொல்ல முடியாதானபடினாலே, அவன்கிட்ட சொல்லிதான் ஆறுதல் பெற வேண்டும் அப்படிங்கிறபடினாலே, அவன்கிட்டயே சொல்லி ஆஸ்வசிக்கிறபடி இப்போ ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கிறது. என்னவோ போ கண்ணா என்பதாக கண்ணன்கிட்டயே கோபத்தோடு கூட அதே சமயம் அதிக பிரேமத்தோடு கூட, உன்னாலே நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் உனக்கு எங்கே தெரிய போகிறது என்பதாக அந்த வார்த்தையை அடியன் திருப்பி திருப்பி சொல்லும்போது என்ன கேட்டான்னா, உண்மையிலே ஆழ்வாருடைய பாவம் ஓரளவு நமக்கு புரிகிறது. ஆய்ச்சியாகிய அன்னையால் அன்று வெண்ணெய் வார்த்தையுள் சீற்ற முண்டடு கூத்த அப்பந்தன்னை குருகூர் சடகோபன் ஏத்திய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை மோர் பத்து செய்யிடும் நாத்தன்னில் நவிலுரை பார்க்கு இல்லை நல்குறவே. பரஸ்ருதியாக ஆழ்வார் அருளை செய்கிற பாசுரம் இது. நாயிகாபாவம் முடிந்துவிட்டது. அதாவது ஆழ்வார் அருளை செய்த திருவாய்மொழியிலே இந்த பத்து பாட்டு. அன்று ஒரு சமயம் கிருஷ்ணன் கண்ணா கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் அவதாரம் பண்ணும்போது அன்று யசோதா பிராட்டி ஆய்ச்சியாகிய அன்னை அவள், இந்த யசோதை பிராட்டி கோபம் வந்து கண்ணனை அடிக்கும்படியாக கையிலே கயிறை எல்லாம் எடுத்துக்கொண்டாள். கட்டுவதற்கு கையிலே கொம்பை எல்லாம் எடுத்துக்கொண்டாள். என்ன காரணம் அப்படின்னா, வெண்ணெய் களவு கொண்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே கண்ணனிடம் கோபித்துக்குள்ள, அம்மாவை பிரிந்து அம்மா கோபித்துக் கொள்ளும்படி நாம் இருக்கோமே, அம்மாவுடைய சீற்றத்துக்கு விஷயமாகி விட்டோமே அப்படின்னு கண்ணன் அதை நினைத்தே மிகவும் வருத்தத்துடன் அன்று அழ ஆரம்பித்தானாம். அழு கூத்த அழுது எம்ப அந்த கண்ணன் யசோதா பிராட்டியிடம் கூத்தெல்லாம் ஆடினான். அம்மா இனிமே நான் செய்ய மாட்டேன்மா, என்னை மன்னித்து விடம்மா என்று சொல்லி கூத்தெல்லாம் ஆடினானாம். அப்படி தன்னுடைய அம்மாவை வசீகரிப்பதற்காக பல லீலைகள்லாம் செய்து உகந்த அந்த கண்ணன் தானே இன்றைக்கு இந்த பிராயத்திலே இந்த நாயகிகளை வசீகரிப்பதற்காக என்னென்ன உபாயங்கள் உண்டோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். அவள் ஆய்ச்சியாகிய அன்னை, இவள் ஆய்ச்சியாகிய பிராட்டி, எல்லாருக்கும் கண்ணன் ஒரே உபாயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்களை எப்படியோ வசீகாரம் செய்து விடுகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானான கண்ணனை திருக்குருகூர் சடோகோபன் சுவாமி நம்மாழ்வார் ஏத்திய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவையுமோர் பத்து, இந்த ஒரு பத்து பாட்டும் இசையொடும் பாட்டாக பாட வேண்டிய பாசுரங்கள் எல்லாமே யாழ்நிசை வேதத்தியல் முதலே பார்த்தோம், எல்லாம் பாட்டாக பாட வேண்டிய பாசுரங்கள். இதை யார் பாடுகிறார்களோ, பாடி அனுபவிக்கிறார்களோ, நாத்தன்னால் நவில் உரைப்பார்க்கு, நாக்கினாலே யார் பாடுகிறார்களோ, என்னால் ரெண்டு அர்த்தம். ஒன்று நாக்கு படைத்த பலன், இந்த பத்து பாட்டு பாடுவது தவிர வேற பலன் கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நல்ல மனசிலே ஆழ்வாருடைய பாவம் அப்படியே எல்லாருக்கும் வந்துடாது. ஆழ்வார் ஆழ்வார் தான் இல்லையா, அந்த பாவம் வராட்டா கூட பரவாயில்ல, தன்னுடைய மனசிலே பாவம் இல்லாவிட்டாலும் நாக்கினாலே இந்த பத்து பாடல்களை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு உரைப்பார்க்கு இல்லை நல்குறவே, அவர்களுக்கு நல்குறவு என்பதே இருக்காது. நல்குறவுனா தாரித்யம், வறுமை, தாரித்யம் என்பதே இருக்காது. தாரித்யம்னா இங்க எதை சொல்றார் அப்படின்னா, பகவத் சம்சேஷாபாவமாகிற தாரித்யம் இல்லை, எம்பெருமானை விட்டு பிரிவு அப்படிங்கிற தாரித்யம் இல்லையா.
ஐஸ்வர்யம் தான் இருக்கும். ஐஸ்வர்யம்னா எம்பெருமானோடு சேர்ந்திருத்தல் அப்படிங்கிற ஐஸ்வர்யம் தான் இருக்கும். எம்பெருமானை விட்டு பிரிந்து கஷ்டப்படுவார்கள் அப்படிங்கிற வறுமை இருக்காது என்பதாக அர்த்தம். சம்பதோ நைவ சம்பதா விபதோ நைவ விபதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அழகாக. ஐஸ்வர்யங்கள்லாம் உண்மையில் ஐஸ்வர்யம் கிடையாது, ஆபத்துகள் எல்லாம் உண்மையில் ஆபத்து கிடையாது. பின்ன எது ஐஸ்வர்யம்னா சம்பன் நாராயண ஸ்மிருதிஹி, பகவானை பற்றி ஸ்மரணம் இருந்தால் அதுதான் ஐஸ்வர்யம். எது ஆபத்துனா விபத்து விஷ்ணோகம் விஸ்மரணம், எம்பெருமானுடைய நினைவே மறந்து போயிடுது. பெருமானும் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நம்மளுடைய காரியத்தையெல்லாம் நடத்தி கொடுத்துருக்காருங்கிறதே மறந்து போய் நாமே எல்லாம் சாதித்து விட்டதாக நாம் பேசுகிறோமே, அதுதான் ஆபத்து. ஆனால் எம்பெருமான் தான் இதை நடத்தி கொடுத்தான் அப்படின்னு மிகப்பெரிய காரியமாக இருந்தாலும் நாம் கஷ்டப்பட்டு செய்தா கூட உண்மையில் நான் கஷ்டப்பட்டு செய்தது பெரிய விஷயம் இல்லை, இது எம்பெருமான் அனுகிரகத்தினால் தான் நடக்குது என்று சொன்னான்னா அது சம்பத்து. அதனால எம்பெருமானை பிரிந்து இருத்தல் அப்படிங்கிறது தான் நல்குறவு, அதுதான் தாரித்யம். அந்த தாரித்யம் இல்லாமல் எம்பெருமானோடு சேர்ந்தே இருப்பார்கள், எம்பெருமானை பிரிந்து இந்த நாயிகை பட்ட பாடெல்லாம் இல்லாமல் சேர்ந்தே இருப்பார்கள். அழகான ஒரு பலஸ்ருதியை சொல்கிறார் இங்கே. எப்போவுமே அந்த மேகதூதம் ஹம்ச சந்தேசம் இதெல்லாம் கூட இப்படி தான் வரும், கடைசியில் பிரிவு இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு மேகதூதத்தில் காளிதாசன் சொல்லும்போது கடைசியில் மேகத்தை சரி போயிட்டு வான்னு அனுப்புகிறான். அப்போ அனுப்பும்போது நீ போயிட்டு வா, இனிமேல் மின்னலை விட்டு உனக்கு பிரிவுங்கிறதே இருக்காது. அதான் மின்னல்கிறவன் நாயகியாம், மேகங்கிறவன் நாயகனாம். அதனால் மாதேபூத் வித்யுதா விப்ரயோகா அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஹம்சத்தையும் சுவாமி தேசியன்னு சொல்கிற, நீ ஹம்சியோடு கூட சந்தோஷமாக இருந்தன்று என்பதாக. அந்த மாதிரியான ஒரு பலஸ்ருதி இது. ஆய்ச்சியாகியான் அயால் அன்று வெண்ணெய் வார்த்தையுள், ஆய்ச்சியாக அன்னைனா யசோதை பிராட்டி, வெறும் அன்னைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்பெருமானுக்கு அன்னைனா தேவகி பிராட்டியாரும் அன்னை தான், எல்லாரும் கொண்டாடப்படக்கூடிய அன்னை தான். யசோதா பிராட்டியாரும் அன்னை தான், அப்புறம் கௌசல்யா தேவி இருக்கார், எல்லாருக்குமே அந்த பாக்கியம் இருக்கு. ஆனால் யசோதை பிராட்டி பண்ண பாக்கியம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா ஆய்ச்சியாகிய அன்னையர்கள், ஏன்னா ஆயர் குலத்தில் இவள் இருந்த இடம் தேடி எம்பெருமார் வந்து இத்தனை லீலைகளை எல்லாம் காண்பித்து அந்த குலத்தையே வீடுய தோன்றிய கருமாணிக்க சுடராக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னா இவள் பண்ண பாக்கியம் யாருக்கு வரும்? ஆய்ச்சியாகிய அதிஸ்நேகியான யசோதை பிராட்டி வெண்ணெய் களவு கண்டா என்று புரிந்த போது போலே ஆழ்வார்த்தாமும் பிரணயகோபத்தானே எம்பெருமானோடு கலப்பே நல்லேன் என்று அகல அது பொறுக்க மாட்டாதே தளர்ந்த தளர்த்தியை அனுசந்தித்து. அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு யசோதை பிராட்டி அதிஸ்நேகியான யசோதை பிராட்டி ரொம்ப அதிஸ்நேகம் அப்படின்னு. ஆய்ச்சியாகிய அன்னையால், ஏன்னா மாதாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்நேகம் எத்தனையோ அத்தனையும் கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த சுரூபமான எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகம். அதனால்தானே பூத்தனை பால் கொடுத்து மடிந்தாள் அப்படின்னு, பூத்தனை பால் கொடுத்து மடிந்தாள்னு கேட்டப்புறம் கூட யசோதை பிராட்டி தான் பால் கொடுக்குறாள், அது பெரிய ஆச்சரியங்கிறா எல்லாரும். ஏன்னா இப்படிதான் அந்த குழந்தை, இந்த பூத்தனைக்கு இப்படி ஆயிட்டேன் பயப்பட வேண்டாமோ. ஆனால் வாத்சல்யம் நிறைய இருக்கு. அதிஸ்நேகியான யசோதை பிராட்டி, இந்த ஸ்நேகத்தில் பூட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்க. அதாவது யசோதை பிராட்டிக்கு சிறு வயசுலே அந்த கண்ணன் கிட்ட இருந்த ஸ்நேகம், இப்பொழுது இந்த பராங்குஷ நாயகிக்கு கண்ணன் கிட்டே இருக்கக்கூடிய ஸ்நேகம், இந்த ஸ்நேகம் பார்த்தால் இதுக்கு சமமாக அது இருக்கான். இப்போ நாயிகாபாவத்தில் ஆழ்வார் 10 பாட்டு பாடினார் இல்லையா, அப்போ அதுக்கு உதாரணமாக யசோதை பிராட்டியுடைய ஸ்நேகத்தை சொல்லணும். அத்தனை ஸ்நேகம் அவர் வச்சிருக்கார். அதிஸ்நேகியான யசோதை பிராட்டி என்ன பண்ணாங்கட்டா, வெண்ணெய் களவு கண்டா என்று பொடிந்த போது, அப்பா நீ வெண்ணெய் எடுத்துட்டியே, வெண்ணெய் திருடினாயா, உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு கோபிச்சின்றாளாம். அப்போ அந்த சமயம் கூட பொறுக்க முடியலையாம் எம்பெருமானுக்கு. ஊரிலே வெண்ணெய் களவு போயிட்டுன்னு வார்த்தை பிறந்த அளவிலே அவள் கோபத்தை வரும்போது அந்த கோபத்தை உண்டு அப்படிங்கிறார். அன்று வெண்ணெய் வார்த்தையுள் சீற்றம் உண்டு, சீற்றம்னா யசோதையினுடைய சீற்றம், அந்த சீற்றத்தை தான் உண்டுன்னா தான் அனுபவித்து அப்படின்னு அர்த்தம். அந்த கோபத்தை, ஐயோ அம்மா கோபி சென்றுட்டாளே அப்படின்னு அம்மா மிரட்ட அதெல்லாம் பார்த்து அழுகூத்த அப்பனை, உடனே அழுது கொண்டே கூத்தாடுகிறானாம் கண்ணன். தோப்புக்கரணம் இடுகையாகிற கூத்தை உடையவன், உடனே அம்மா இனிமே பண்ண மாட்டேமா அப்படின்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் குனிஞ்சி உட்காந்து எழுந்துக்கிறான் இல்லையா, அதுதான் முதல் தோப்புக்கரணம். கண்ணன் முதல்ல யசோதை முன்னாடி தோப்புக்கரணம் போட்டானா, இனிமே பண்ண மாட்டேம்மான்னு. இதெல்லாம் பார்த்து யசோதைக்கு பிரீத்தி இன்னும் மேலே மேலே அதிகமாக இருந்தான்.
கண்ணா நீ கவலைப்படாத, நீ உளியெல்லாம் சிரமப்படாதரான்னு ஓடி வந்து கட்டிப்பாளாம். அதனால சீற்றம் உண்டு. குழந்தை அழுதா எந்த அம்மா தான் தாங்கிப்பா? குழந்தை தப்பு பண்ணித்தனா தப்புன்னு சொல்லுவா, அழுதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று ஓடி போய் கட்டின்னுடுவா இல்லையா. அப்போ அம்மா கோவிச்சுக்க இங்க பிள்ளை அழகா சாதிக்கிறார். அம்மா கோவிச்சுக்க போது அந்த கோபம் வந்து கண்ணனுக்கு பொறுக்கலையாம். ஐயோ, அம்மா போய் நம்மளை கோபித்து கொண்டு விட்டாலே, மே அம்மாவை எப்படியாவது சரி பண்ணணுமே என்பதற்காக அம்மாவோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டாமா, அம்மாவனுடைய காலை கட்டி கொள்ள வேண்டாமா அப்படின்னு அந்த குழந்தையாக கண்ணன் நினைத்து உடனே அழுது கொண்டே, உடனே தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டே, சில கூத்துகளையெல்லாம் ஆடிக்கொண்டே நேர போய் யசோதா பிராட்டியினுடைய அந்த கால்களை, திருவடிகளை இருக்க கண்ணன் பிடித்து கொண்டானா. ஏன்னா ருஷா நிரஸ்தோபி சிசு ஸ்தனந்தையாக நஜாத்து மாதுஸ் சரணோ ஜிகாசதி, குழந்தைக்கு அம்மாவனுடைய கால் தவிர வேற என்ன தெரியும் அப்படின்னு. அம்மா கோவிச்சிருந்தா கூட அம்மாவை காலுடைய கட்டிக்குமே தவிர வேற எங்கேயாவது ஓடி போய் பகதாத்து மாமி காலையா கட்டிக்கும், இதெல்லாம் கட்டிக்காதே. அந்த மாதிரியாக யசோதை பிராட்டி கண்ணன் கிட்ட அதி ஸ்நேகத்தோடு இருந்தபடினாலே அந்த ஸ்நேகத்தோடு கூட கோபித்து கொள்ள, அந்த கோபம் கூட கண்ணன் பொறுக்க மாட்டாமல் தான் ஒரு உபாயத்தை பண்ணி யசோதை பிராட்டியோடு சேர்ந்து இருந்தான் அல்லவா, அது அப்படியே ஆழ்வார் இங்க சொல்றது எதுக்காக அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் தாமும் பிரணய கோபத்தாலே எம்பெருமானோடு கலப்பேனல்லேன் என்றகல. ஆழ்வார்க்கும் இப்போ கோபம், யசோதை பிராட்டிக்கும் பிரணய கோபம் தான், அதாவது ஸ்நேகத்தினாலே வந்த கோபம் தானே அது. கண்ணன் துஷ்டத்தனம் பண்றான் அப்படின்னு அது கோபத்தினாலே வந்த கோபம் இல்லை. கோபத்தினாலே வந்த கோபம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, அது பொறுக்க மாட்டாமல் வேஷத்தினாலே வந்த கோபம் இல்லை. பின்ன என்ன கேட்டா, ஸ்நேகத்தினாலே வந்த கோபம், நம்ம கண்ணன் போய் இப்படி எல்லாம் பண்றேடா கண்ணா என்று அதி ஸ்நேகத்தினாலே வந்த கோபம் தானே. அதே மாதிரிதான் ஆழ்வாருக்கும் இருக்கான், அதிஸ்நேகத்தினாலே ஆழ்வார் வந்து பிரணய கோபம் வர, நான் எம்பெருமானோட நான் உன்னோட கலக்க மாட்டேன் அப்படின்னு யசோதை பிராட்டி கோவிச்சிருந்த மாதிரி, நான் உன்னோடு கலக்க மாட்டேன், உன்னோடு பேச மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் அகல, அது பொறுக்க மாட்டாது. எப்படி யசோதை பிராட்டினுடைய கோபத்தை பொறுக்க மாட்டாமல் எம்பெருமான் உபாயம் பண்ணி சேர்ந்தானோ, அந்த மாதிரி ஆழ்வாருடைய விசலேஷத்தை கூட பொறுக்க மாட்டாமல் கண்ணனானவன் தானே தளர்ந்த தளர்த்தியை அனுசந்தித்து இத்தனை உபாயம் பண்ணி கண்ணன் வந்து இந்த நாயகியோடு சேர்ந்தான் அப்படின்னு இந்த சரித்திரம் இருக்கும் இல்லையோ. இதை ஆழ்வார் அப்படியே அனுசந்தித்து இனியராய், அனுசந்தித்து இனியராய் நிற்கிறாரா அவர். இனியரானா அதை அனுபவித்து மனசு பிரீதரா நிற்கிறாராம். இப்படி இந்த திருவாய்மொழி ஆரம்பத்திலே கண்ணனை பிரிந்த துக்கத்திலே, அந்த பிரணய கோபத்திலே அத்தியந்த அவசாதம் சொல்றார். இங்க அளவில்லாத ஒரு கஷ்டத்திலே ஆழ்வார் இருக்க, இப்ப கடைசி பாட்டிலே இனியராய் அனுசந்தித்து எம்பெருமான் தன்னோடு சேர்ந்ததை நினைத்து மிகவும் பிரீத்தியோடு கூட, மிகவும் சந்தோஷத்தோடு கூட ஆழ்வார் இருக்காராம். சீற்றம் உண்டடு கூத்த அப்பந்தன்னை குருகூர் சடகோவன் அவ் எம்பெருமானை ஏத்தின இத்திருவாய்மொழியை ஏத்திய தமிழ் மாலை ஆயிரத்தொழிவைமோர் பத்து இசையுடும். தமிழ் மாலை அப்படின்னா அழகான விஷயம், திருவாய்மொழியே தமிழ் மாலை தானே, அதில் ஆயிரத்திலே இவையும் ஒரு பத்து, இந்த ஒரு பத்துக்கு சமானம் இந்த பத்து தான், இதே மாதிரி இன்னொரு பத்து வராது, எல்லா பத்துமே அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பத்துனா பத்து பாசுரங்கள், இந்த பத்து பாசுரங்களுக்கு சமானம் திருவாய்மொழியிலே வேற எந்த பத்து பாசுரமும் ஆகாது என்று சொல்லும்படியாக மிகுந்த அனுபவ கன ரசத்தோடு கூட இருக்கக்கூடிய இதை நாத்தன்னால் அவிலுரை பார்க்கு இசையோடு கூட நாவினாலே, நாக்காலே சொல்லணும், நாக்குக்கு வேற என்ன பழமை வேணும். அது மட்டுமல்லாமல் இங்கே சாதிக்கும் போதும் இத்திருவாய்மொழியை இந்த பாவ விற்பியின்றிக்கே சொன்னார்க்கும் எம்பெருமான் சந்நிகிதனாய் இருக்க செய்தே பிறங்கி தாம் பட்ட துக்கம் பட வேண்டாம் என்கிறார் நம்மவர். என்ன சொல்றாரா, நமக்கு பரம அனுகிரகத்தினாலே நீங்கள் எல்லாம் இந்த திருவாய்மொழியை சொல்லிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு நம்மாழ்வாருக்கு இருந்த பாவம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் இந்த திருவாய்மையை சொன்னதனாலே எம்பெருமான் வந்து கூடவே இருப்பான், அதனாலே நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு வராது, நான் எம்பெருமானை பிரிந்து நான் பட்ட வியசனம் இருக்கேன் அது உங்களுக்கு வராமல் எம்பெருமானுடைய பரம அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். இல்லை நல்குறவே, தாரித்யம் இருக்காது, வறுமை இருக்காதுன்னா எம்பெருமானை பிரிவிதாகிற வருமம் இருக்காது, பரிபூர்ணமாக பகவத் சம்ஸ்லேஷம் பெறுவர் அப்படின்னு அர்த்தம். நவீன உரைப்பார்க்கு சொல்லுகைக்கு ஆதரம் தோற்றும்படி உச்சை ஸ்வரமாக சொல்லுகை, அதாவது இங்கே சொல்லும்போது இசையுடும் நாத்தன்னால் நவில் உரைப்பார்க்கு அப்படின்னு இருக்கு, நன்றாக சொல்லுபவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம், அதாவது சப்தித்து சொல்லுபவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். உறக்க சொல்லணும், ஆத்துக்குள்ள நம்ம வாய மூடிண்டு
அனுசந்தானம் பண்ற மாதிரி இல்லாமல் பாட்டாக பாடி உறக்க எல்லாருமாக கூட சேர்ந்து சொல்லி அனுபவித்தால் அப்ப எம்பெருமான் அங்கேதானே சந்நிகிதனாக வந்து விடுவான். அதனால் பிரிவுங்கிறதே அவர்களுக்கு இருக்க முடியாது என்பதாக அர்த்தம். இவை மோர் பத்து இசையுடும் நாத்தன்னால் நவில உரைப்பார்க்கு இல்லை நல்குறவே. இதை பிள்ளான் அழகா சொல்றார், தாம் பட்ட துக்கம் பட வேண்டா என்கிறார்னு. ரொம்ப அழகான வார்த்தை இது. ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, நான் எம்பெருமானை பிரிந்து பட்ட கஷ்டம் உங்களுக்கு கிடையாது என்பதாக சொல்கிறார். பூர்ணத்வாத் கோபநாரி ஜன சுலபதையா லோலநாதம் புராசேஹே யக்ரோதாக்ரே சயத்வாத் அரி சுபகதையா ஸ்ரீ மகீ வல்லபத்வாத் நிர்தோஷோத்துங்கபாவாத் நிரவதிக யசஸ் சத்வசீகாரி திருத்வாத் மோக்ஷஸ்பர்சேச்சையா ச ஸ்வயம் அபிசரதீத்யாஹ கிருஷ்ணம் சதாரிஹி. ஆயர்குலத்தில் இருப்பவர்களுக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே எம்பெருமான் அவதாரம் பண்ணபடினாலே அதே உதாரணமாக வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். எம்பெருமான் தன் பக்தர்களை அவர்கள் இருந்த இடம் தேடி வந்து அவர்கள் மேலே தானே விழுந்து ரட்சிக்க கூடியவன் என்பதாக இங்கே ஒவ்வொரு பாட்டிலுமே நாம் பார்த்தோம். எம்பெருமான் பூர்ணனாக இருக்கிறபடினாலேயும் ஆயர்குல பெண்களுக்கெல்லாம் சுலபனாக எம்பெருமான் இருக்கிறபடினாலேயும் அன்று பிராட்டியை பெறுவதற்காக திருப்பார்க்கடலை கடைந்த அருளின பெருமானாக இருக்கிறபடியினாலேயும் அன்று ஆளிலேயிலே அத்தி ஆச்சரியமாக ஏழு உலகத்தையும் உண்டு கண் வளர்ந்தருளின எம்பெருமான் ஆனபடினாலும் திவ்ய ஆயுதத்தை உடையவனானபடினாலையும் தேகமே தகுவார் பலருள் என்றபடி பெரிய பிராட்டி பூமி பிராட்டி நீலா பிராட்டியாருக்கு வல்லபனாக இருக்கும்படியாலும் எம்பெருமான் ஹேயப்பிரத்தனீகனாக கல்யாண குணங்களாலே பூர்ணனாக இருக்கிறபடியினாலையும் கணக்கில் கீர்த்தி வெள்ளத்தோடு இருக்கிறபடியினாலையும் தாமரை தடங் கண்களாலே லோகத்தை எல்லாம் வசீகாரம் படுத்தி வலைப்படுத்தக்கூடிய அப்படினாலேயும் மோட்சத்தை கொடுப்பதற்காகவே ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் செய்த எம்பெருமான் அந்த சங்கல்பத்தோடு கூட மோக்ஷ்பரிசேச்சையோடு கூட எம்பெருமான் இருக்கிறபடினாலேயும் எம்பெருமானுடைய இந்த வைபவங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் நமக்காக இத்தனை கல்யாண குணங்களையும் இத்தனை லீலைகளையும் செய்துள்ள எம்பெருமான் பக்தர்களுக்காக எதையும் செய்வான், அவர்களை மேலே விழுந்து ரட்சிப்பான், தன்னிடம் கூட்டிக் கொள்வான் என்பது மின்னடை மடவார் தசகத்திலே ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியின் சாரம் என்று சுவாமி சாதிக்கிறார். ஸ்வயம் அபிசரதீத்யாக கிருஷ்ணம் சட்டாரி. கிருஷ்ணம்னு சொன்னபடினாலே ஆயர்குலப்பெண் கண்ணனை அனுபவித்து சொன்ன பாட்டு என்பதற்காக அழகாக அப்படி சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக மூன்றாம் திருவாய்மொழி நல்குறவும் திருவிண்ணகர் பாசுரம் உப்புலைப்பன் கோயில் எம்பெருமானுடைய திவ்யதேச அனுபவம். நமக்கு மாற்றி மாற்றி அனுபவங்கள், அடுத்து திவ்யதேச அனுபவம் வரப்போகிறது. நல்குறவும் செல்வம் நரகம் சுவர்க்கவுமாய் வெள்பகையும் நட்பும் விடமும் அமுதவுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.